வெல்கம் டு தமிழ் காமன் ஸ்பீச். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் க்ரோமில் அதுவும் கூகுளில் எப்படி நம்ம மை ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி அதில் ஸ்டோர் ஆகுது, எந்த அளவுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் நம்ம தரோன்றத நம்ம பார்த்தோம். அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பிளாக் பண்ணுறது, இப்போ அந்த பிளாக் பண்ணுற விஷயத்தை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அது மூலிமா என்ன தெரிய போகுதுன்னா, நம்ம மை ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே, என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்துக்கு ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுதுன்னா அந்த ஹிஸ்ட்ரி அதில் அது சேவ் ஆகிருக்கு. நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன சர்ச் பண்ணோன்ற டீட்டெயில் கூட நம்ம மை ஆக்டிவிட்டி ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இல்லை மேபி செக்யூரிட்டி பிரீச்சாக கூட இருக்கும், நம்மளோட ப்ரையாரிட்டி கூட நம்மளோட ப்ரைவசி ஷேர் ஆக கூட அதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகணும். அதில் நம்ம செட்டிங்ஸ், இப்போ நம்ம மோஸ்ட்லி செட்டிங்கில் போய்ட்டு கூகுள்ன்ற ஆப் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த கூகுள்குள்ளே போய்ட்டு அந்த கூகுள்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா கூகுள் அக்கௌண்ட் இன்ஃபோ செக்யூரிட்டி அண்ட் பர்சனலைசேஷன் அதை கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே அதில் ஆப்ஷன் இருக்கும், ஹோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ப்ராசஸ் பர்சனலைசேஷன். டேட்டா பர்சனலைசேஷன்ஸ்குள்ளே போனால் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல், அதில் என்னென்ன கண்ட்ரோல்லாம் நம்ம கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம். வெப் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல், லொக்கேஷன், வாய்ஸ் ஆக்சஸ், டிவைஸ் இன்ஃபர்மேஷன், யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரி, யூடியூப் வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் ஷேர் ஆகும். அதை மொத்தமாக நம்ம எப்படி டெலிட் பண்ண போகிறோம்னா, அந்த மை ஆக்டிவிட்டின்ற ஒரு லாகின் குள்ளே போய் நம்ம அதை டீஆக்டிவேட் பண்ணுறோம். டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா அதை டெலிட் பண்ணுறோம். இப்போ இது 1 இயராக நம்ம என்னென்ன பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஃபுல் டீட்டெயில் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட்ன்ற ஆப்ஷன் வரும். டெலிட் ஆக்டிவிட்டி பை அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டியை டெலிட் பண்ணலாமா, டுடேன்ற மட்டும் டீட்டெயில் ஆக்டிவ் பண்ணி இன்றைக்கி மட்டும் இருக்கிற டீட்டெயில்ஸை டெலிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓவராலாக இருக்குது எல்லாத்தையும் டெலிட் பண்ணாமல், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் டேட்டா இருக்குது, அந்த 2 இயர்ஸ் டேட்டாவை மொத்தமாக டெலிட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஆல் டைம்ஸ் அதை டெலிட் பண்ணிட்டு இங்கே டெலிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டோன்ட் ஷோ அகைன் பிஃபோர் யூ டெலிட், நம்ம டீட்டெயிலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுது அதெல்லாம் நம்ம தவிர டோன்ட் ஷோ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே என்ன ஆகுனா டெலிட் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி டெலிட் கொடுத்தோன்னா நம்ம மொத்த ஆக்டிவிட்டீஸும் டெலிட் ஆகிடும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக கேட்குது டேட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று ஒன்றா கேட்குது, டோன் ஷோன் கொடுத்து நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் தான் பார்த்திங்கன்னா மொத்த ஆக்டிவிட்டீஸும் நம்ம இது டெலிட் ஆகிருக்கும். இனிமேட்டு உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் ஆகாமல் இருக்குன்னா மை ஆக்டிவிட்டீஸில் போய் இந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இருக்கிற ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி இப்போ பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒன்லி யூ கேன் சி த டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் எப்படி நம்ம அதை ஸ்டாப் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் அதுக்குள்ளே போயிட்டு வெப் ஆப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிட்டால் நம்ம எந்த ஆக்டிவிட்டியும் வந்து கூகுள் வாட்ச் பண்ணாது. பவுஸ் வெப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பவுஸ் கொடுத்துட்டிங்கன்னா பவுஸ் ஆகிடும். நம்ம மை ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அதை டீட்டெயில் எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அதேமாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி நல்லாவே இருக்கும். உங்கள் ஃபோனில் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் வந்து கூகுள் நிறத்தில் சேவ் ஆகாது. அதுவும் மோஸ்ட்லி ப்ரைவசி டேப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களை விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.